உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் முட்டை ரேக்கில் வந்து வீணாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐஸ் கியூப் பண்ணின மாதிரியே தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி ஊற்றி அழகாக வச்சுக்கலாம். இப்போ ஐஸ் தேங்காய் பால் இந்த மாதிரி நான் ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம கறிக்கு போடணும்னா இந்த மாதிரி எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம், ஐஸ் பெட்டியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஓகேங்களா? இது எப்படி செய்யறதுன்னு கரெக்டாக தேங்காய் பால் பாக்ஸில் வச்சோம், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோமா நம்ம ஃப்ரிட்ஜில் திக்காக இருக்கும். அதேமாரி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டோமா போதும், ஐஸ் பெட்டியில் வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இது கொடுக்குற டிப்ஸு, இதை நீங்கள் கறிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த முட்டையோட ரேக் மட்டும் வீசாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு டப்பவையில் போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, பாய்.